ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒண்டர் பாலின் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நம்ம அழகும் ஆரோக்கியமும் பகுதியில் பார்க்க போகிறது. நாம் நல்லபடியாக வாழறதுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய அற்புதமான பாட்டி வைத்தியம் 10 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் நல்லா தூங்கி எழுந்தாலே நம்மளுக்கு பாதி வியாதி வராதுங்க. நல்ல தூக்கம் வரணும்னா சீரகத்தை வறுத்து பொடி செஞ்சு வாழைப்பழத்துடன் சேர்த்து சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கினா காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சில பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும், மூலம் பிரச்சனை இருக்கும். பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் போகும். அதன் பிறகு வெந்தயத்தை சிறிதளவு சாப்பிட்டு வந்தால் மூல பிரச்சனை பரிபூரணமாக குணமாகும். சில பேருக்கு தொண்டை கரகரப்பாக இருக்கும். பாலில் சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய் சிறிதளவு வறுத்து போட்டு கலந்துட்டு அதில் தேன் கலந்து சாப்பிடும்பொழுது தொண்டை கரகரப்பு குணமாகும். சில பேர் சொல்வாங்க, எனக்கு பசியே இருக்க மாட்டேங்குது, சாப்பிட பிடிக்க மாட்டேங்குதுன்னு. சீரகத்தை பொன் வறுவலாக வறுத்து பொடியாக்கி வச்சுக்கணும். பனைவெல்லத்தோட 1/2 டீஸ்பூன் இந்த சீரகத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நல்ல பசி எடுக்கும், இரும்பு சத்தம் அதிகமாக கிடைக்கும். வயசாகிறதுக்கு முன்னாடியே சில பேருக்கு நரம்பு தளர்ச்சி வந்துடுதுங்க. அத்திப்பழத்தை தினந்தேரம் 5 சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி குணமாகும். பீட்ரூட்டும் இந்த நரம்பு தளர்ச்சிக்கு மிக உகந்த மருந்து. புண்ணால் பாதிக்கப்பட்டவங்க சரியாக சாப்பிட முடியாது, வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த அல்சர் குணமாகணும்னா தினமும் 1 டம்ளர் திராட்சை பழசாறு குடிச்சு வந்தால் அல்சர் முற்றிலும் நீங்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நெஞ்சில் சளி பிடிச்சா மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. இந்த நெஞ்சு சளி நீங்கணும்னா தேங்காய் எண்ணெயில் கற்பூரத்தை சேர்த்து சுட வைக்கணுங்க. அந்த எண்ணெயை நெஞ்சில் தடவி வந்தோம்னா நெஞ்சில் இருக்க சளிக்கட்டெல்லாம் கரைஞ்சி நல்ல சுவாசத்தை சுவாசிக்க முடியுங்க. பூச்சிப்பல் இருக்கிறவங்க கிராம்பை தூளாக்கி அந்த பல் மேலே வைக்கும் பொழுது அந்த வலி போயிடும். கை காலில் திடீர்னு சுளுக்கு ஏற்பட்டுடுச்சுன்னா உப்பு புளியை கரைச்சி நல்லா கொதிக்க வைக்கணுங்க. அது ஆறின பிறகு அதை அந்த எங்கே வந்து சுளுக்கு இருக்கோ அந்த இடத்துல வீக்கத்தில் போடணும். போட்டுனா வீக்கமும் குறைஞ்சிரும், ரத்த கட்டும் மறைஞ்சிடும், வலியும் உடனே போயிடும். இப்போல்லாம் நம்ம அதிகமாக கேஜெட்ஸ் பார்க்குறதால நம்மளுக்கு கண் எரிச்சல், கண் வலி ஏற்படுதுங்க. இந்த கண் எரிச்சல் போகணும்னா அதிமதுரம், கடுக்காய், திப்பிலி, மிளகு சேர்த்து வறுத்து பொடி செஞ்சு தேனில் 1 டீஸ்பூன் டெய்லி சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்குங்க. கண் எரிச்சல் குணமாகும். நாம் இன்றைக்கி அழகும் ஆரோக்கியமும் பகுதியில் பார்த்த இந்த பாட்டி வைத்திய குறிப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் ஒண்டர் பாலின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மேலே ஒரு ஆல் என்ற பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுடைய கவனத்திற்கு வரும். இன்னும் நம்ம சேனலில் நிறைய பிரயோஜனமான வீடியோக்கள் இருக்குது. இது எல்லாமே உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான வீடியோக்கள் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். சேனலை விசிட் பண்ணியும் பாருங்கள். உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு மிக்க நன்றி. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் ஒண்டர் பாலின். பை பை.